செவன் நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா வளமான வாழ்க்கை வாழ தேர்வு செய்யுங்கள் பாதாம் உடல் வடிவமைப்பாளர் டாக்டர் மகேஷ் தனியார் ஹோட்டலில் நடந்த கருத்தரங்கில் பேசினார் இந்திய பாரம்பரிய உணவுகளின் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இடம் பிடித்திருந்த பாதாம் பருப்பின் பயன்கள் பற்றி பல ஆயுர்வேத யுனானி மற்றும் சித்த மருத்துவத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவரது தினசரி உணவு பழக்கத்தில் பாதாம் பருப்பு வகைகளில் ஏற்படும் நன்மைகள் குறித்து ஆய்விலும் அறிவியல் ரீதியான ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் மாறிவரும் பரபரப்பான நகர வாழ்க்கை முறையில் முறையான சத்தான உணவு பழக்கத்தில் பாதாம் பருப்பின் பங்கு மிக முக்கியமானது இதுகுறித்த கருத்தரங்கில் ஃபேஷன் மாடல் உடல் வடிவமைப்பு டாக்டர் ஜெயா மகேஷ் மற்றும் நுண்ணாட்ட சத்து மற்றும் உடல் நல ஆலோசர் ஷீலா கிருஷ்ணசாமி ஆகியோர் பேசுகையில் வாழ்க்கையில் நலமுடன் வளமுடன் வாழ உணவு பழக்க வழக்கங்களில் மேற்கொள்ள வேண்டிய முறைகள் பற்றி பகிர்ந்துள்ளார் அதோடு தங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அறிவியல் ரீதியான முன்னேற்றங்கள் குறித்து பேசினார் குறிப்பாக உடல் நலம் வாழ்க்கை முறை மாற்றம் எடை மேலாண்மை இரத்த சர்க்கரை அளவு மேலாண்மை மற்றும் இருதயத்தின் நலம் பேணுதல் பற்றி விளக்கினார் எடை மேலாண்மை இந்தியாவில் நான்கு சதவீதம் இருப்பினும் மேற்பட்டோர் உடல் பருமனல் வருகின்றனர் இது இந்திய மக்களின் உடல்நலப் பிரச்சனையாக உருவாகி வருகிறது இந்த எடை பிரச்சினைக்கு தீர்வாக பாதாம் சாப்பிடுவது பயனளிக்கும் என தெரிவித்தனர் மேலும் எடை மேலாண்மை குறித்து டாக்டர் ஜெயா மகேஷ் கூறுகையில் உடல் எடை என்பது ஒருவரது உடல் நலம் மட்டுமல்ல ஒருவரது முழு நாள் ஆணையும் பாதிக்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி இரண்டு கிராம் அளவுக்கு பாதாம் சாப்பிடுவதால் வயிற்றுப் பகுதியில் உள்ள கொழுப்பு கரைந்துவிடும் மற்றும் எடை குறையும் என தெரிவித்தார் டாக்டர் மகேஷ் ஃபவுண்டர் மகேஷ் பாடி ஸ்கல்ட்டிங் தெரப்பி இன்னைக்கு கலிஃபோர்னியா ஆமண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் நம்மளுக்கு ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒரு ஃபோரம் நடத்தினாங்க ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் உட்கொண்டோம்னா அதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு அதனோட இப்போ ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்குது அது அது கூடவே நம்மளோட ஹெல்த்தும் போயிட்டே இருக்குது எங்கேயோ ஸோ இதை ஆல்மண்ட்ஸை வந்து நம்ம உட்கொண்டோம்னா பாதாமை உட்கொண்டோம்னா அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது நம்ம இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்க்குறது டயபெட்டிஸ் ஓவர் ஒபேசிட்டி ஏன்னா அந்த காலத்தில் அம்மா அப்பா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட் வெளியே கிடைக்கிது அண்ட் மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எதை சாப்பிட்றதுன்னே தெரியல குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க ஸோ ஸ்விக்கி பண்ணிக்கிறாங்க அதனால நல்ல ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸே இல்லாமல் போயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமன்ஸ் ஒரு கை முழுக்க கை நிறைய எடுத்தால் என்ன அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆமன்ஸ் சாப்பிடு பாதாம் சாப்பிடு உடம்புக்கு நல்லதுன்னு கை ஒரு ஒரு கை நிறையா ஆமன்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா பசி அந்த உட்கொ உட்கொண்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு பசி இருக்காது ஒரு விஷயம் அப்புறம் அந்த ஃபேட்டு பசி இல்லாததுனால நம்ம சாப்பாடு மேலும் மேலும் சாப்பிட்ற விஷயம் கம்மியாகும் வயிறு ஃபுல்லாகவே இருக்கிறதுனால அதனால் வயிறு பெருத்து அங்கே ஃபேட் டெபாசிட் ஆகிறது கம்மியாகுது அண்ட் வெயிட்டும் வந்து கம்மியாகும் ஏன்னா நம்ம ஆல்வேஸ் யூ ஃபீல் ஃபுல் வித் பாதாம் அப்படிங்கிறது ஏன்னா இட்ஸ் ரிச் இன் ஃபைபர் இட்ஸ் ரிச் இன் பொட்டாசியம் இட்ஸ் ரிச் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஏன்னா அதனோட நியூட்ரிட்டன் நியூட்ரியன்ஸ் வேல்யூ நீங்கள் மற்ற நட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பாதாமோடய நியூட்ரியன் வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ கண்டிப்பாக அது பாதாம் எடுக்கிறது ஒபேசிட்டியை தடுக்கும் அதே மாதிரி டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெக்னென்சிலிருந்தே ஆரம்பிச்சிருதுங்க டயபெட்டிஸ் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் டயபெட்டிஸ் வருது ஏன்னா நம்ம வாழ்க்கை முறைகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அம்மாக்கள் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வர சேஞ்ச் தான் நம்ம குழந்தைகளுக்கு நாளைக்கு ஒரு ஹெல்த்தியான லை நம்மளுக்கும் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் ஒரு லைஃப் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நம்ம தான் அறிமுகப்படுத்தணும் அது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஹார்ட் ப்ராப்ளமுக்கும் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது ஏன்னா ஹார்ட் பிளாக்கை வந்து இது ரிலீஸ் பாதாமில் இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அழகுக்கு கூட நீங்கள் பாதாமை வந்து பயன்படுத்தலாங்க ஸோ தயவு செஞ்சு பாதாம் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒரு இன்க் ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு கட் அன்றாட வாழ்க்கையில் ஒரு தேவையான ஒரு உணவுப் பொருளாக கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அம்மா போர் அடிக்குது சரி நம்மளும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் பீட்சா ஆர்டர் பண்ணிக்கோமா அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் ஸ்நாக் நீங்கள் வந்து பாதாம் போட்டு அனுப்புங்க அது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஈவன் கான்சன்ட்ரேஷனுங்க பாதாம் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உகந்தது கண் பார்வைக்கு ரொம்ப உகந்தது ஸோ கண்டிப்பாக பாதாம் வந்து அன்றாட உணவில் சேர்த்திக்கணும் அப்படின்னு என்னோடய வேண்டுகோள் ஏன்னா என் நான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ வரைக்குமே அந்த அந்த பழக்கத்தை மாற்றவே கிடையாது ஸோ கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இன் ஃபேக்ட் இட் வாஸ் a பிக் ஐ ஓப்பனர் ஃபார் ஆல் ஆஃப் இஸ்